சந்துரு பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூர்யா சாரை பற்றின ஒரு வீடியோ. இன்னைக்கு சாயங்காலம் ஒரு 4, 4:30 போல இருக்கும். ஸ்டூடியோ கிரீன்லேருந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட். என்னன்னா, சிறுத்தை சிவா, அதாவது நம்ம தலையை வச்சு 4 படம் டைரக்ட் பண்ண சிறுத்தை சிவா அவர்கள் வந்து சூர்யா சாரோட கைகோர்த்து சூர்யா 39 ட்ராஷ்டேக்கோட ஸ்டூடியோ கிரீன் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது சூர்யா சாரோட 39 படம் டைரக்டர் சிறுத்தை சிவா டைரக்ட் பண்ணுறாங்க. அதாவது போன வருஷம் 2018 அன்லக்கி ஆக்ட்ரஸ் ஃபேன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சார் ஃபேன்ஸ் தான். ஏன்னா செல்வராகவன் சாரோட படம் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணல, படம் வந்து தீபாவளிக்கு வருதுன்னு சொல்லி தீபாவளிக்கு படத்தை ரிலீஸ் பண்ணல. அப்படி ரொம்பவே காஞ்சி போய் எப்படா அப்டேட் விடுவீங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ஃபேன்ஸ் தான். இப்போ என்னன்னா, இந்த வருஷம் 2019 அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க ரொம்பவே குஜால ஜாலியாக இருக்கிற ஃபேன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது சூர்யா சாரோட ஃபேன்ஸ் தான். ஏன்னா என்ஜிகேவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆச்சு, அப்புறம் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆச்சு, யுவன் சாரோட பிஜியெல்லாம் மரணமாக இருந்துச்சு, மரண பட்டைய கலப்பது பாட்டு. அதுக்கப்புறம் என்னன்னா திருதுப்புன்னு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி காப்பானோட ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ்ன்னாங்க. சரி, ஃபர்ஸ்ட் லுக் அதுக்குள்ளே வச்சுட்டாங்க, காப்பான் டைட்டில் வந்துருச்சு, படம் கேவி ஆனந்த் அப்படின்னு போடுறாங்க. அது ஒரு பயங்கர குஜாலாகி ட்ரெண்டிங்கில் பயங்கரமாக பிச்சுட்டு போயிடுச்சு காப்பான் ஃபர்ஸ்ட் லுக்கு. அதுக்கப்புறம் போன வாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பானோட டீசர் ரிலீஸு. டீசரும் பார்த்தீங்கன்னா வேற லெவல், அப்படியே அயன் படம் மாதிரியே இருக்கு, த்ரில்லிங்காக செம ஸ்டைலிஷாக இருக்காப்புல சூர்யா. இப்போ இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட 39 படம் சிறுத்தை சிவா அவர்கள். என்னடா ஒரு மனுஷனுக்கு இந்த வருஷம் 3 படத்தோட அப்டேட்டு வரிசையாக அடுத்தடுத்து அடுத்தடுத்த மாதம் அடுத்தடுத்த படம் வந்துக்கிட்டே இருக்கு சூர்யா சாருக்கு. பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஜாலியாக ஒவ்வொரு ஹேஷ்டாகாக கிரியேட் பண்ணி ட்ரெண்டிங்கில் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சிறுத்தை சிவா சார் வந்து பார்த்தீங்கன்னா 4 படம் தலையோட பண்ணி, அதில் வந்து இப்போ கூட ரீசெண்டாக வந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன விசுவாசம் பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் ஹிட்டு, பயங்கரமாக ஃபேமிலி சென்டிமெண்டான படம், உண்மையிலே மிக குறைந்த பாசங்கள், அதாவது அப்பா அம்மாவுக்கான உள்ள பாசத்தை சூப்பராக எடுத்து ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பாப்புல. படம் பயங்கர ஹிட் ஆயிடுச்சு, தலை ஃபேன்ஸ்லாம் பயங்கர ஹாப்பி. இப்போ என்ன பிரச்சனைனா சூர்யா ஃபேன்ஸ் அவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ விஸ்வாசம் மாதிரி கிராமத்து கதை சூர்யாவை வந்து வேல் படத்தில் பார்த்த மாதிரி நம்மளால் பார்க்க முடியுமான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில ஃபேன்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஐயோயோ வேதாளம் விவேகம் மாதிரி கொஞ்சம் மொக்கையா ஆக்கி விட்டுருவாரோ அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துக்கோங்க, நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு டேரக்டர் சிவா உங்கள் சூர்யா சாரை வச்சு படம் எடுக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இல்லை அவர் டேரக்ட் பண்ணி எடுத்த சூர்யா சாருக்கு செட் ஆகும் ஆகாதுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஒரு சின்ன வீடியோ, நீங்கள் அப்டேட் வந்துச்சு சூர்யா சாரோட பற்றி ஒரு வீடியோ போகலான்னு பார்த்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம யூனிக் விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா.